வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஈடி டபுள்யூ அகாடமி வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஏ தேர்வுகளுக்காக ஒரு ஜெனரல் ஸ்டடிஸ் டெஸ்ட் சீரஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது தேர்வு ஐம்பத்தி ஏழு அதுலேயும் குறிப்பாக தற்போது மாற்றப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின்படி இது தேர்வு இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று சார் லாஸ்ட் டைம் எயிட்டீனில் சொன்னீங்க தேர்வு தலைப்பு ஏன் நைன்டீன் டுவெண்ட்டிலாம் பார்க்காம டுவெண்ட்டி ஒன்னுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக இருபத்தொராவது தலைப்பு தான் இது இதுவரைக்கும் நாம இருபது தலைப்புகளை பார்த்துருக்கோம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குற இந்த நமது சுற்றுச்சூழல் அப்படிங்கிற தலைப்பு இருக்கு இல்லையா இது வரப்போகிற எஸ்ஐ எக்ஸாமுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்த நமது சுற்றுச்சூழல் அதாவது என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற பாடத்தலைப்பிலிருந்து தான் இந்த டெஸ்ட்டுக்கான கேள்விகளை பார்க்க போகிறோம் ரொம்ப பெரிய ஏரியா இது கிட்டத்தட்ட சமச்சீர் புத்தகத்திலேயே ஒரு இரநூறு பேஜஸ்க்கு மேலே நாம் இதை கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த டெஸ்ட்டு அதாவது இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்றில் நம்ம பார்க்க போகிற புத்தக பகுதிகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து நியூ புக்கு டேர்ம் த்ரீயில் யூனிட் ஃபோர் நமது சுற்றுச்சூழல் அந்த பாடத்தை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு பத்தொம்போது பேஜஸ் இருக்குது அதை கவர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் எயித்து நியூ சயின்ஸ் புக்கு டேர்ம் த்ரீயில் யூனிட் எட்டு தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு அதில் நூற்றி ஏழுலேருந்து நூற்றி பதினாறாவது பக்கம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் நண்பர்களே இந்த தேர்வில் வர கேள்விகளை நீங்கள் எழுதி படிக்கிறதான் தான் ரொம்ப தீர்க்கமாக பரிந்துரைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் சார் எங்களால் எழுத முடியல எங்களுக்கு எழுத நேரம் என்னன்னு கேட்குறதுனால நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்கில் ஒரு ப்ரொசீஜருக்கு அப்புறம் வழங்குறேன் நீங்கள் இந்த பிடிஎஃப்கில் பெறணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப்கில் பெறுற வழிமுறையையும் இந்த பிடிஎஃப்க்கு சிறிதளவு கட்டணம் உண்டு அந்த கட்டணம் ஏன் அப்படிங்கிறதையும் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் நண்பர்களே நான் மறுபடியும் சொல்கிறேன் காசு எங்களோட இல்லை இந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்ன கேள்விகள் பப்ளிக் மோடில் ஃப்ரீயாக பார்க்குறீங்களோ அதே கேள்விகள் தான் பிடிஎஃப்லேயும் இருக்க போகுது பிடிஎஃப்கில் நீங்கள் பெறுறதுக்கு மட்டும் ஒரு சிறிதளவு கட்டணம் உண்டே தவிர எந்த டாப்பிக்கையும் நாங்கள் ப்ரைவேட் மோடில் தனியாகலாம் போடல எல்லாமே பப்ளிக் மோடில் முழு சிலபஸையும் கவர் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம டெஸ்ட்டு ஐம்பத்தி ஏழை பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு முன்னாடி கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது டெஸ்ட்டுகளை முழு சிலபஸையும் கவர் பண்ணுற அளவுக்கு தரவாக பார்த்து முடிச்சுருவோம் எப்படி இந்த தேர்வுக்கான பாடப்பகுதியை முன்னாடியே அறிவிச்சிருந்தோமோ அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன தலைப்புகளில் தேர்வுகளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட இறுதியில் சொல்கிறேன் நமது சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் முதல் கேள்வி பின்வருவனவற்றுள் எது சூழ்நிலை மண்டலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் விடை வெப்பநிலை உயர்வும் தாக்கத்தை ஏற்படுத்தும் கனத்த மழையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களும் சூழ்நிலை மண்டலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகவே இந்த கேள்விக்கான விடை இவை அனைத்தும் பின்வருவன எது சூழ்நிலை மண்டலத்தின் வகை அல்ல விடை கலப்பு சூழ்நிலை மண்டலம் சூழ்நிலை மண்டலத்தின் வகை அல்ல மாறா இயற்கை சூழ்நிலை மண்டலமும் செயற்கை சூழ்நிலை மண்டலமும் சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள் அதை தான் அந்த கேள்வியை நம்ம தெரிஞ்சுக்கணும் காடு என்பது எவ்வகை சூழ்நிலை மண்டலம் விடை காடு என்பது இயற்கை நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் நிலவாழ் தோட்டம் என்பது எவ்வகை சூழ்நிலை மண்டலம் தோட்டம் என்பது செயற்கை நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் ஆப்ஷன் சி என்பது சரியான விடை மீன் வளர் தொட்டி என்பது எவ்வகை சூழ்நிலை மண்டலம் விடை அது செயற்கை நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம் அது மாதிரி குளம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்பாங்க குளம் அப்படிங்கிறது இயற்கை நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம் ஒளி வெப்பம் காற்று காற்றின் ஈரப்பதம் ஆகியவை சூழ்நிலை மண்டலத்தின் உயிரற்ற கூறுகளின் டேஷ் காரணிகள் ஆகும் விடை இவையெல்லாம் இயற்பியல் காரணிகள் சூழ்நிலை மண்டல கூறுகள் ரெண்டு கூறுகள் இருக்குகள் இன்னொன்று கூறுகள் என்னென்னலாம் அடங்கும்னு அடங்கும் அனைத்து உயிரினங்களும் அடங்கும் உயிரற்ற கூறுகளில் இயற்பியல் காரணிகள்னு ஒரு காரணி இருக்கு அப்புறம் மண் சார்ந்த காரணிகள் அப்படின்னு ஒரு காரணி இருக்கு இயற்பியல் காரணி தான் நீங்க பார்த்தீங்க ஒளி வெப்பம் காற்று காற்றின் ஈரப்பதம் அது மாதிரி மண் சார்ந்த காரணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணின் கூறுகள் மண்ணில் உள்ள காற்று மண்ணில் உள்ள ஈரப்பதம் மீன்கள் பிற நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களை காட்சிப்படுத்தும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மிக முக்கியமான கேள்வி விடை அதற்கு பெயர் அக்வேரியம் நிலவாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களை காட்சிப்படுத்தும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை டெர்ரரியம் கீழே அப்படியே ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்க டெரரியம் மற்றும் அக்வேரியம் அக்வேரியம் என்பது நீர்வாழ் காட்சியகம் டெரரியம் என்பது நிலவாழ் காட்சியகம் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க நம்பர் ஒன் நீர்வாழ் காட்சியகம் மற்றும் நிலவாழ் காட்சியகம் ஆகியவை விலங்குகளையும் தாவரங்களையும் நெருக்கமாக உற்றுநோக்க உதவுகின்றன இது சரியா தவறா நம்பர் டூ அலங்காரத்திற்காகவும் இவை பயன்படுகின்றன இது சரியா தவறா விடை இரண்டும் சரி உயிரினங்கள் எவ்வாறு தனக்கான உணவினை பெறுகின்றன என்பதன் அடிப்படையில் நாம் அவற்றை டேஷ் மற்றும் டேஷ் என பிரிக்கலாம் விடை ஆப்ஷன் பி உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் என்று பிரிக்கலாம் ஆறாம் கிளாஸ் புத்தகம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஆனால் எளிமையாகவே சில நேரத்தில் ரொம்ப நிறைய கேள்விகள் கேட்டுருவாங்க அதனால் தொடர்ந்து பாருங்கள் தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்களை நாம் டேஷ் என்கிறோம் விடை உற்பத்தியாளர்கள் புல் அப்படிங்கிறது ஒரு உற்பத்தியாளர் ஒளி சேர்க்கையின் மூலமாக தானாகவே தனக்கு தேவையான உணவினை அது உற்பத்தி செய்து கொள்கிறது எனவே அதுக்கு பேர் உற்பத்தியாளர்னு பேர் அதை ஒரு முயல் சாப்பிடுது அப்படின்னா முயல் என்பவர் ஒரு நுகர்வோர் தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை அது தச்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படின்னு அழைக்கப்படுது உற்பத்தியாளர்கள் தனக்கான உணவை தானே எவ்வாறு தயாரிக்கின்றன விடை ஒளி சேர்க்கையின் மூலம் தயாரிக்கின்றன காகம் ஒரு டேஷ் விடை அது ஒரு அணைத்துண்ணி அமாவாசை சனிக்கு நம்ம வைக்கிற சோறையும் சாப்பிடும் கரியையும் சாப்பிடும் இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ள சிக்கலான கரிமப் பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுபவை எவை விடை அவையெல்லாம் சிதைப்பவை நுண்ணுயிரிகள் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை ஆகியவை தவளை மற்றும் ஆந்தை ஆகியவை டேஷ் இவை இரண்டும் ஊனுண்ணிகள் ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறையை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் விடை அதுக்கு பேர் பேர்தான் சொல்லுவோம் உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லுவோம் ஓர் உயிரினம் எவ்வாறு பிற உயிரினங்களை உண்பதன் மூலம் உணவையும் சத்துக்களையும் பெறுகிறது என்பதை விளக்குவது எது இதற்கு விடையும் உணவு சங்கிலி தான் உணவு சங்கிலியானது எதனிடமிருந்து தொடங்குகிறது விடை முக்கியமான முதன்மை மூலம் சூரியன் தான் சூரிய ஒளி இருக்கு இல்லையா அங்கதான் உணவு சங்கிலி தொடங்குது சூரிய ஆற்றலில் தொடங்கி பல்வேறு கடத்தலுக்கு பிறகு மீண்டும் மண்ணை அடைந்து ஆற்றல் சுழற்சி அடைதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ஆற்றல் ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது தாவரங்களை உண்ணும் விலங்குகள் டேஷ் எனப்படுகின்றன விடை அதுதான் முதல் நிலை நுகர்வோர் மான் என்பது முதல் நிலை நுகர்வோர் சரிங்களா உணவு சங்கிலியின் படிநிலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை உணவூட்ட நிலைகள் என்று அழைக்கப்படுகின்றன உணவூட்ட நிலைகளின் எண்ணிக்கை சூழ்நிலை மண்டலத்தினை பொறுத்து டேஷ் விடை வேறுபடலாம் உயிரினங்களில் புதிய செல்கள் உருவாக்கத்திற்கு உணவிலிருந்து கிடைக்கும் ஆற்றலில் எவ்வளவு பகுதி பயன்படுத்தப்படுகிறது புதிய செல்கள் உருவாக்கத்திற்கு ஒரு சிறு பகுதி தான் பயன்படுத்தப்படுகிறது ஓர் உயிரினம் மற்றொன்றிற்கு உணவாகும்போது இந்த செல்களை உருவாக்கும் இந்த சிறு பகுதி ஆற்றலே மற்றொரு உயிரினத்துக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு உயிரினமும் தன் உணவின் வழியே பெறும் ஆற்றலில் பெரும் பகுதியை தங்களது அன்றாட செயல்பாடுகளுக்காக பயன்படுத்துகின்றன உணவூட்ட நிலைகளின் ஒவ்வொரு மட்டத்திலும் ஏற்படும் ஆற்றல் இழப்பை நாம் எதன் மூலம் புரிந்து கொள்ளலாம் விடை ஒரு ஆற்றல் பிரமிடு மூலம் புரிந்து கொள்ளலாம் சரிங்களா ஆற்றல் பிரமிடு அப்படிங்கிறது இங்கே இருக்கும் அதில் கீழே உற்பத்தியாளர்கள் முதல் நிலை நுகர்வோர் இரண்டாம் நிலை நுகர்வோர் மூன்றாம் நிலை நுகர்வோர் மற்றும் நான்காம் நிலை நுகர்வோர் ஆகியோர் இருப்பார்கள் நிலை நுகர்வோருக்கு மான் சொல்லலாம் இரண்டாம் நிலை நுகர்வோருக்கு ஒரு புலி சொல்லலாம் மூன்றாம் நிலை நுகர்வோருக்கு என்ன சொல்லலாம் புலியை வேட்டையாடி சாப்பிட்றது எது புலி இறந்த பிறகு அதை கழுகு சாப்பிடும் இல்லையா அப்புறம் நான்காம் நிலையின் ஒருவருக்கு என்ன சொல்கிறது கழுகையும் சாப்பிட்ற அளவுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் போக போக அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் புளிய வேட்டையாடி சாப்பிட்ற விலங்குகளின் எண்ணிக்கை ரொம்ப சொற்பம் தான் இல்லையா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இருபத்தி ஆறாவது கேள்வி ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் உயிரினங்களுக்கு இடையே உள்ள உணவு உண்ணும் உறவு முறையையும் அந்த உயிரினங்கள் எவ்வாறு ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன என்பதையும் விளக்குவது எது விடை அதற்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் டி உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லுவோம் சூழ்நிலை மண்டலத்தின் மாசுபாட்டினால் உணவு சங்கிலியில் உள்ள ஓர் உறுப்பினரின் நச்சுப்பொருள் மற்ற உயிரினங்களுக்கு தொடர்ச்சியாக எவ்வாறு கடத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள உதவுவது எது இதற்கான விடயம் உணவு சங்கிலி ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் எல்லா உணவுச் சங்கிலிகளையும் ஒன்றிணைத்தால் கிடைப்பது எது அதற்கு பெயர் உணவு வலை ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் ஒரு உணவு சங்கிலி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நிறையா இருக்கலாம் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது உணவு வலை ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறுபட்ட உயிரினங்களுக்கு இடையேயான பல்வேறு வகையான உணவூட்ட தொடர்புகளை புரிந்து கொள்ள நமக்கு உணவு வலை உதவுகிறது இதையே ஒரு கேள்வியாக கேட்பான் நமக்கு எது உதவுதுன்னு கேட்டால் உணவு வலை உதவுகிறது சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாக்க கழிவுப் பொருட்களை நாம் என்ன செய்ய வேண்டும் விடை கழிவுப் பொருட்களை நாம் கூடுமானவரை குறைக்க வேண்டும் மற்றும் மறுசுழற்சி செய்ய வேண்டும் மண்ணுக்கடியில் புதைக்க வேண்டும் என்பது அவ்வளோ பெரிய நல்ல மெத்தட் ஆகவே இதற்கான விடை என்னென்னா ஆப்ஷன் டிங்க என்பது சரியான விடை கழிவுகளை அதிகம் உருவாக்கும் சமுதாயத்தை மாற்றுவதற்கான கோட்பாடு எது விடை ஆர் கோட்பாடு த்ரீ ஆர் கோட்பாடில் சேராதது எது விடை த்ரீ ஆர் கோட்பாடு என்பது குறைத்தல் அதாவது ரிடியூஸ் மீண்டும் பயன்படுத்துதல் அதாவது ரீயூஸ் மறுசுழற்சி செய்தல் அதாவது ரீசைக்கிள் ஆகவே இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒருங்கிணைத்தல் திரியார் கோட்பாட்டில் சேராது கழிவுகளை பொதுவாக எத்தனை வகையாக பிரிக்கலாம் விடை மூன்று வகையாக பிரிக்கலாம் திரவக் கழிவுகள் மற்றும் வாய் கழிவுகள் திடக்கழிவுகளை உயிரின சிதைவுக்கு உட்படும் கழிவுகள் உட்படாத கழிவுகள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாங்க உயிரின சிதைவுறுதலுக்கு உதவும் காரணிகளில் தவறானது எது விடை கார்பன் உயிரின சிதைவுறுதல் ஏற்படணும் அப்படின்னா அதாவது அது மக்குதல் ஏற்படணுன்னா ஆக்சிஜன் தேவை நீர் தேவை புறவுதா கதிர்கள் அதுக்கு பங்களிக்கும் சில நேரத்தில் கார்பன் என்பது அதற்கு உதவும் காரணி அல்ல கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க நம்பர் ஒன் இயற்கை காரணிகளான ஆக்சிஜன் நீர் ஈரப்பதம் மற்றும் வெப்பம் ஆகியவை மட்குதலுக்கு உதவி செய்து எளிமையான கரிமப் பொருட்களை சிக்கலான மூலக்கூறுகளாக மாற்றுகின்றன இது சரியா தவறா நம்பர் டூ இவ்வாறு உயிரின சிதைவிற்கு உள்ளான பொருட்கள் எளிய தாது பொருட்களாகவும் சத்து பொருட்களாகவும் மண்ணை அடைந்து மண்ணை வளப்படுத்துகின்றன இது சரியா தவறா விடை இந்த ரெண்டு மட்டும்தாங்க சரி ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடை ஒன்ல என்ன தவறுனா இந்த ஆக்சிஜன் நீர் ஈரப்பதம் மற்றும் வெப்பம் ஆகியவை மக்களுக்கு உதவி செய்து சிக்கலான கரிமப் பொருட்களை எளிமையான மூலக்கூறுகளாக மாற்றுகின்றன திடக்கழிவு மேலாண்மை பிரமீடு சுட்டிக்காட்டும் திடக்கழிவு மேலாண்மை முறைகளில் சேராதது எது விடை கடலில் கொட்டுதல் என்பது திடக்கழிவு மேலாண்மையில் வராது திடக்கழிவு மேலாண்மை பிரமீடு சுட்டிக்காட்டும் திடக்கழிவு மேலாண்மை முறைகளில் அதிகம் விரும்பத்தக்கது எது விடை தவிர்த்தல் அது என்ன பிரமிடு நம்ம மறுபடியும் அந்த பிரமிடு ஷேப்புக்கு போவோம் இது ஒரு பிரமிடு அப்படின்னா இதில் அதிகம் விரும்பத்தக்கது அதாவது பெருசான பகுதி அதிகம் விரும்பத்தக்கது தவிர்த்தல் அதற்கு பிறகு பயன்பாட்டை குறைத்தல் அதற்கு பிறகு மீண்டும் பயன்படுத்துதல் அதற்கு பிறகு மறுசுழற்சி உரமாக மாற்றுதல் எப்படி உரமாக மாற்றுவது தான் புதைக்கணும் எரித்து சாம்பலாக்குதல் மற்றும் நிலத்தில் நிரப்புதல் ஆகியவை திடக்கழிவு மேலாண்மை முறைகளில் தூக்கி எறியப்படும் மருந்துகள் நச்சுத்தன்மை கொண்ட மருந்துகள் ரத்தம் சீழ் போன்றவை எம்முறையில் அழிக்கப்படுகின்றன விடை எரித்து சாம்பலாக்குதல் முறையில் அவையெல்லாம் அழிக்கப்படணும் இந்த முறையில் மின்சாரமும் தயாரிக்கலாங்க திடக்கழிவு மேலாண்மை முறையான நிலத்தில் நிரப்புதலை செயல்படுத்திய பின் அவ்வகை நிலங்களில் நாம் எவற்றை உருவாக்கலாம் விடை பூங்காக்கள் அமைக்கலாங்க விஞ்சி விஞ்சி போனால் தோட்டங்களையும் அமைக்கலாம் கடினமான கட்டுமானங்கள் எதுவும் செய்யக்கூடாது கழிவுப் பொருட்கள் அல்லது தேவையற்ற பொருட்களை உயர்தரமான மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புடைய பொருள்களாக மாற்றி பயன்படுத்துதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை அதுக்கு பேரு படைப்பாக்க மறுபயன்பாடுன்னு பேர் பேரு உயர் சுழற்சின்னு சொல்லலாம் ஆகவே இவை இரண்டும் என்பது சரியான விடை பின்வரும் கூற்றுகளை ஆராய்க நாம் ஒரு பொருளை மறுசுழற்சி செய்யும் பொழுது நமக்கு கிடைப்பது வேறு ஒரு பயன்பாட்டு பொருளாகும் இது சரியா தவறா நம்பர் டூ நாம் ஒரு பொருளை உயர் சுழற்சி செய்யும் பொழுது நமக்கு கிடைப்பது அதே பயன்பாட்டு பொருளாகும் இது சரியா தவறா விடை அனைத்தும் தவறு ஒன்றில் என்ன தவறுன்னு பார்த்திங்கன்னா நாம் ஒரு பொருளை மறுசுழற்சி செய்யும் பொழுது நமக்கு கிடைப்பது அதே பயன்பாட்டு பொருள் இப்போது வாட்டர் பாட்டிலெலாம் ரயில்வே ஸ்டேஷனில் போடுறோம் அதை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா மறுசுழற்சி செய்யும் பொழுது அதை திரும்பி ஒரு வாட்ரு பாட்டிலாகவே கிரியேட் பண்ணுவாங்க நம்பர் டூ நாம் ஒரு பொருளை உயர் சுழற்சி செய்யும் பொழுது உயர் சுழற்சி அப்படின்னா அதே பிளாஸ்டிக் பாட்டிலை உருக்கி சேராக செஞ்சுருவாங்க டீஷர்ட்டாக செஞ்சுருவாங்க அப்போ நமக்கு கிடைக்கிறது வேறு ஒரு பயன்பாட்டு பொருள் எனவே அனைத்தும் தவறு என்பது சரியான விடை இது வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மறுசுழற்சி அப்படின்னா அதே பொருள் நமக்கு கிடைக்கும் உயர் சுழற்சி அப்படின்னா வேற ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் திடக்கழிவு மேலாண்மையில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடைக்கும் கழிவுகளை பிரித்து வைக்க வேண்டும் அதுக்குன்னு தனித்தனியாக குப்பை தொட்டிகள் வைக்கிறது இன்னமும் சிறந்தது நாற்பத்தோராது கேள்வி அதை பற்றி தான் திடக்கழிவு மேலாண்மை அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் விதிகள் ரெண்டாயிரத்தி பதினாறுபடி ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை எத்தனை பிரிவுகளாக பிரித்து வைக்க வேண்டும் விடை மூன்று பிரிவுகளாக அது பிரித்து வைக்கணும் உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் மற்றும் வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள் அப்படின்னு மூன்று வகையாக பிரித்து அதற்குரிய குப்பை கூடைகள் வைத்திருந்து உள்ளாட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட குப்பை சேகரிப்போரிடமோ தூய்மை பணி மேற்கொள்பவரிடமோ அதை நாம ஒப்படைக்கணும் எவரும் குப்பைகளை தங்களது வளாகத்துக்கு வெளியே தெருக்கள் திறந்த பொதுவெளிகள் சாக்கடைகள் மற்றும் நீர்நிலைகளில் கொட்டவோ புதைக்கவோ அல்லது எரிக்கவோ கூடாது பெயிண்ட் ட்ரம்கள் பூச்சிக்கொல்லி மருந்து கேன்கள் காலாவதியான மருந்துகள் பயன்படுத்திய ஊசிகள் சிரஞ்சிகள் ஆகியவை டேஷ் விடை இவையெல்லாம் வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள் இந்தியாவில் தினந்தோறும் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு டேஷ் கிலோகிராம்கள் ஆகும் விடை புள்ளி நாலு அஞ்சு கிலோகிராம் அதாவது நானூற்றி ஐம்பது கிலோகிராம் ஒவ்வொருத்தோரும் நம்ம கழிவுகளை உருவாக்குறோம் இந்தியாவில் தினந்தோறும் உருவாக்கப்படும் கழிவுகளை ஏற்றுவதற்கான வண்டிகளை நாம் வரிசையாக நிறுத்தி வைத்தால் அது எத்தனை கிலோமீட்டரை தாண்டும் விடை தாண்டும் இந்தியா ஒவ்வொரு நாளும் எத்தனை மில்லியன் கிலோ திடக்கழிவுகளை உற்பத்தி செய்கிறது முப்பத்தி ரெண்டு மில்லியன் கிலோ திடக்கழிவுகளை இந்தியா உற்பத்தி செய்கிறது எந்த பொருட்கள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை உருவாக்குகின்றனவோ அவை டேஷ் எனப்படுகின்றன விடை மாசுபடுத்திகள் எனப்படுகின்றன நிலம் நீர் மற்றும் காற்றின் எத்தன்மையில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றங்களே மாசுபாடு ஆகும் விடை இயற்பியல் மாற்றமும் மாசுபாடு தான் வேதியியல் மாற்றமும் மாசுபாடு தான் உயிரியல் மாற்றமும் மாசுபாடு தான் ஆகவே இவை அனைத்தும் என்பது சரியான விடை மாசுபாடு எத்தனை வகைப்படும் விடை நான்கு வகைப்படும் என்னென்ன நீர் மாசுபாடு நில மாசுபாடு காற்று மாசுபாடு மற்றும் ஒளி மாசுபாடு அமில மழைக்கு காரணமான மாசுபாடு எது விடை காற்று மாசுபாடு பின்வருவனவற்றுள் காற்று மாசுபாட்டிற்கு காரணமல்லாதது எது விடை கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்கள் பூச்சிக்கொல்லிகள் காற்று மாசுபாட்டுக்கு காரணமல்ல நீர் மாசுபாட்டிற்கும் நில மாசுபாடு தான் பூச்சிக்கொல்லிகள் காரணமாக இருக்கும் பெட்ரோல் நிலக்கரி இயற்கை வாயு தொல்லுயிர் படிம எரிபொருட்கள் இவை எல்லாம் நமக்கு காற்று மாசை ஏற்படுத்துங்க ஆகவே பூச்சிக்கொல்லிகள் என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை பெயிண்ட் தொழிற்சாலை மற்றும் வாசனை தைலங்கள் தொழிற்சாலைகளிலிருந்து உருவாகும் நீராவி காற்றில் கலப்பதாலும் காற்று மாசுபாடு ஏற்படுகிறது தொல்லுயிர் படிம எரிபொருட்கள் அதாவது எண்ணெய் எரிவதால் காற்று மாசு உருவாகிறது பின்வரும் கூற்றுகளை ஆராய்க தொழிற்சாலைகளில் உருவாக்கப்படும் சில வாயுக்கள் மழை நீருடன் இணைந்து அந்த மழையை அதிக காரத்தன்மையுள்ள மழையாக மாற்றுகின்றன இதற்கு அமில மழை என்று பெயர் இது சரியா தவறா நம்பர் டூ அமில மழை தாவரங்களை பாதிப்பதோடு நிலத்தையும் மாசுபடுத்துகிறது இது சரியா தவறா நம்பர் த்ரீ இந்த மழை ஏரிகளிலும் குளங்களிலும் கலப்பதால் அந்த அமிலங்கள் அங்குள்ள மீன்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன இது சரியா தவறா விடை கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல ஒன்று மட்டும் தவறு என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக காரத்தன்மை உள்ள மழையாக மாற்றுகின்றன என்பது தவறு அதிக அமிலத்தன்மை உள்ள மழையாக மாற்றுகின்றன அதற்கு பேர் தான் அமில மழை காற்று மாசினால் பாதிப்படையாத உறுப்பு எது விடை இதயம் தோல் பாதிக்கப்படும் கண்கள் பாதிக்கப்படும் நுரையீரல்கள் பாதிக்கப்படும் பின்வருபவைகளில் காற்று மாசினை குறைக்க எது சரியான வழிமுறை அல்ல இதை வழிமுறைன்னு படிங்க வழிமுறை அல்ல விடை அதிக தூரம் செல்ல மாசை குறைவாக வெளிப்படுத்தும் தனிநபர் வாகனமான காரை பயன்படுத்தலாம் என்பது காற்று மாசை குறைக்க நாம் பயன்படுத்தும் வழிமுறை அல்ல அதிக தூரம் செல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பொது போக்குவரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணும் பஸ் இல்லைனா ட்ரெயினை யூஸ் பண்ணும் மீதி ஆப்ஷன் ஏசிடி இதெல்லாம் காற்று மாசினை குறைக்க சரியான வழிமுறைகள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை படிச்சு பாருங்க நீர் மாசுபாட்டிற்கு காரணமானது எது விடை இவை அனைத்தும் தொழிற்சாலை கழிவுகள் வீட்டு கழிவுகள் வயல்வெளி கழிவுகள் இவை அனைத்தாலும் நீர் மாசுபாடு அடைகிறது நீரை மாசுடை செய்யும் பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்கடை கழிவுகள் அதாவது வீட்டில் சமைக்க சுத்திகரிக்க குளிக்க பயன்படுத்தும் நீர் தொழிற்சாலை கழிவுகளில் எண்ணெய் கழிவு நீர் கதிரியக்க பொருட்கள் விவசாய கழிவுகள்னு பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் உரங்கள் வயலில் இருந்து அடித்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கலக்கப்படுகின்றன இது விவசாய கழிவுகள் அப்புறம் திடக்கழிவுகள் ஆறு மற்றும் கடலில் கழிவுகளை நம்ம கலக்கிறதுனால நீரை நாம் மாசுரை செய்கிறோம் பின்வரும் கூற்றுகளில் ஒன்று மட்டும் சரி அது எது மீதமுள்ள எண்ணெய் பழைய மருந்துகளை நீருடன் கலந்தால் நீர் மாசுபாட்டை குறைக்கலாம் இது தவறா சரியா வயலில் பயிர்கள் வளர்வதற்காக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மற்றும் செயற்கை உரங்கள் அளவை அதிகரித்தால் நீர் மாசுபாட்டை குறைக்கலாம் இது சரியா தவறா வீட்டின் கழிவு நீரை வீட்டுத் தோட்டம் அமைத்து பயன்படுத்தினால் நீர் மாசுபாட்டை குறைக்கலாம் இது சரியா தவறா குளங்கள் ஏரிகள் ஆறுகளில் கழிவுகளை கலப்பதையும் கொட்டுவதையும் தவிர்க்க வேண்டும் மாறாக கடலில் கலக்கலாம் இது சரியா தவறா கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் ஒன்று மட்டும் சரியாது எது விடை ஆப்ஷன் சி வீட்டின் கழிவுநீரை வீட்டுத் தோட்டம் அமைத்து பயன்படுத்தினால் நீர் மாசுபாட்டை குறைக்கலாம் என்பது மிக சரி ஆப்ஷன் ஏல என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா மீதமுள்ள எண்ணெய் பழைய மருந்துகளை நீருடன் கலக்கக்கூடாது கலந்தால் நீர் மாசுபாடு தான் அடையும் பியில் என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா வயலில் பயிர்கள் வளர்வதற்காக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மற்றும் செயற்கை உரங்கள் அளவை நம்ம குறைச்சாதான் நீர் மாசுபாட்டை குறைக்கலாம் ஆப்ஷன் டீல என்ன தவறுனா கடல்லெல்லாம் கலக்கக்கூடாது கடலில் கலந்தாலும் அது நீர் மாசுபாடு தான் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்க நண்பர்களே பின்வருவனவற்றுள் நில மாசுபாட்டிற்கு காரணமானது எது பாஸ் பண்ணிட்டு அனைத்து விடை இவை அனைத்தும் காரணங்கள் நில மாசுபாட்டிற்கு காரணம் ஒளி மாசினால் ஏற்படும் பாதிப்புகளில் சேராதது எது சேராதது நரம்பு மண்டல பாதிப்பு கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல ஒளி மாசினால் அதாவது சவுண்ட் பொல்யூஷனால உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் கேட்கும் திறனும் பாதிக்கப்படும் கப்பலினால் ஏற்படும் இறைச்சலினால் தங்கள் பாதையிலிருந்து திசை மாறுபவை எவை விடை திமிங்கிலங்கள் விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பூமியில் சுமார் டேஷ் முதல் டேஷ் லட்சம் உயிரினங்கள் உள்ளன விடை எழுபது முதல் நூறு லட்சம் உயிரினங்கள் உள்ளன விலங்குகளின் மொத்த தொகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை பல்லுயிர் என்று அழைக்கப்படுகிறது பூமியில் உள்ள பல்வேறு வகையான உயிர் வடிவங்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களின் அத்தியாவசிய சார்பு நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை உயிர் பன்முகத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது புதுப்பிக்கத்தக்க வளங்களான காடுகள் உலகின் நிலப்பரப்பில் சுமார் எத்தனை சதவீதத்தை உள்ளடக்கியது இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி வேற விதமாக கேட்கலாம் என்னன்னு கேட்கலான்னா காடுகள் எந்த விதமான வளங்கள் அப்படின்னு கேட்பாங்க அது ஒரு அதாவது புதுப்பிக்கத்தக்க வளம் சரி சொல்லுங்க காடுகள் உலகின் நிலப்பரப்பில் சுமார் எத்தனை சதவீதத்தை உள்ளடக்கியது விடை முப்பது சதவீதம் காடழிப்புக்கான இயற்கை காரணங்களில் சேராதது எது விடை மழை காழழிப்புக்கான இயற்கை காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ வெள்ளம் புயல் இந்த மாதிரியான காரணங்கள் மழை என்பது காட்டை வளர்ப்பதற்கான காரணி காடழிப்புக்கான மனித காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாய விரிவாக்கம் கால்நடை வளர்ப்பு சட்டவிரோத மரம் வெட்டுதல் சுரங்கம் எண்ணெய் பிரித்தெடுத்தல் அணை கட்டுமானம் மர உற்பத்தி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு இவையெல்லாம் காடழிப்புக்கான மனித காரணங்கள் விவசாய நிலத்தை பெறுவதற்கும் விவசாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் எத்தனை சதவீதத்திற்கும் மேற்பட்ட காடுகள் அழிக்கப்படுகின்றன விடை நாற்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட காடுகள் அழிக்கப்படுகின்றன அறுபத்தி ஐந்தாவது கேள்விப்பாரு நண்பர்களே மரங்களை பாதுகாத்தல் மற்றும் காடுகளை அழிக்காமல் பாதுகாத்தல் என்ற நோக்கத்துடன் சுந்தர்லால் பகுனா என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தொடங்கப்பட்ட இயக்கம் எது விடை சிப்கோ யாரால் தொடங்கப்பட்டுச்சு சுந்தர்லால் பகுனா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நோக்கம் என்ன மரங்களை பாதுகாத்தல் மற்றும் காடுகளை அழிக்காமல் பாதுகாத்தல் இயக்கத்தின் பெயர் என்ன சிப்கோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரிசாவை தாக்கிய சூறாவளியின் பெயர் என்ன விடை பாணி கஜா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வர்தா ரெண்டாயிரத்தி பதினாறு இதெல்லாம் தமிழ்நாட்டை தாக்குனுச்சு ஒரு சூறாவளி புயல் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆந்திராவை தாக்கியது கிரேன் பறவை ஒரே நாளில் சராசரியாக எத்தனை மைல்கள் பயணிக்கிறது விடை இருநூறு மைல்கள் பயணிக்கிறது கடுமையான சுற்றுச்சூழல் நிலைமைகளிலிருந்து தப்பிக்க பறவைகள் நீண்ட தூரம் பயணம் செய்வது இடம்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் உலகில் டேஷ் ஹெக்டேர் காடுகள் வெட்டப்படுகின்றன விடை ஒன்று ஒரு கோடி ஹெக்டேர் மரங்கள் வெட்டப்படுகின்றன காடுகள் வெட்டப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் டேஷ் ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்படுகின்றன விடை பத்து லட்சம் ஹெக்டேர் காடுகள் இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் அழிக்கப்படுகின்றன பின்வருவனவற்றுள் காடழிப்பினால் அழிப்பினால் ஏற்படும் விளைவுகள் எது அல்லது எவை இனங்கள் அழிவு காழிப்பினால் ஏற்படும் விளைவா மண்ணரிப்பு நீர் சுழற்சி பாதிப்பு வெள்ளம் இது எது காழிப்பினால் ஏற்படும் விளைவு விடை அனைத்தும் காழழிப்பினால் இனங்கள் அழிவு ஏற்படும் மண்ணரிப்பு ஏற்படும் நீர் சுழற்சி பாதிக்கப்படும் வெள்ளம் ஏற்படும் மேலும் இரண்டு விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா புவி வெப்பமடையும் வீட்டு நிலத்தை அழித்தல் அதாவது காடுகள் மற்றும் மலைகளில் வாழும் பழங்குடி மக்களின் வீட்டு நிலங்களை நாம் அழிக்கிற மாதிரி இருக்கும் உலகின் எத்தனை சதவீதத்துக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் வெப்பமண்டல மழைக்காடுகளில் உள்ளன விடை எண்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் வெப்பமண்டல மழைக்காடுகளில் உள்ளன காடுகளை அழிப்பதன் மூலம் ஒவ்வொரு நாளும் எத்தனை வகையான விலங்குகள் இறக்கின்றன விடை ஐம்பதிலிருந்து நூறு வகையான விலங்குகள் இறந்து விடுகின்றன பின்வரும் கூற்றுகளை ஆராய்க நம்பர் ஒன் மரங்கள் வெட்டப்படும் போது மண்ணரிப்பு ஏற்படும் ஆனால் ஊட்டச்சத்துக்கள் நீக்கப்படாது இது சரியா தவறா நம்பர் டூ மரங்களை வெட்டும் போது வெளியாகும் நீராவியின் அளவு குறைகிறது எனவே மழை குறைகிறது இது சரியா தவறா விடை இரண்டு மட்டுமே சரி ஒன்றில் என்ன தவறுனா மரத்தை வெட்டினா மண்ணரிப்பு ஏற்படும் அதனால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நீக்கப்படும் என்பதுதான் சரியே தவிர நீக்கப்படாது என்பது தவறு உலகின் மிகப்பெரிய மழைக்காடான அமேசான் எந்த நாட்டில் அமைந்துள்ளது விடை பிரேசிலில் அமைந்துள்ளது இன்னொரு கேள்வி என்ன உலகத்தின் மிகப்பெரிய மழைக்காடு எதுன்னு கேட்பாங்க அமேசான் அமேசான் காடுகளை பற்றிய கூற்றுகளில் ஒன்று மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது அது எது வீடியோ பாஸ் பண்ணிட்டு நிதானமாக படிச்சு பாருங்க படித்து பார்த்துட்டு எது விடை அப்படின்னு தேர்ந்தெடுங்க ஒன்று மட்டும் தவறு அது எது விடை ஆப்ஷன் டி மட்டும் தவறு இது பூமியின் இதயம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தவறு இது பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது என்பது தான் சரி புவி வெப்பமடைதலுக்கு காரணமான பசுமை இல்ல வாயுக்கள் குடும்பத்தில் சேராதது எது கிரீன் ஹவுஸ் கேசஸ் இல்லாதது எது கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் ஈத்தேன் என்பது பசுமை இல்ல வாயு அல்ல மீத்தேன் அதுதான் பசுமை இல்ல வாயு ஈத்தேன் அல்ல மீதி நீங்க பார்க்குற நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் நீராவி கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை பசுமை இல்ல வாயுக்கள் புவி வெப்பமடைதல் காரணமாக எந்த பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் உருகுகின்றன விடை துருவ பகுதியில் தேசிய விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் சமூக வனவியல் எனும் சொல் எந்த ஆண்டில் அமுலுக்கு வந்தது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சமூக மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு உதவும் நோக்கத்துடன் காடுகளை நிர்வகித்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் தரிசு நிலங்களில் காடுகளை வளர்ப்பது என்பது இதன் நோக்கம் காடுகள் அழிப்பின் விளைவு எது விடை காடுகள் அழிப்பினால் வரும் விளைவு பருவகால மழை பொய்த்தல் பருவகால மழை சரியான நேரத்துக்கு பெய்யாது காடுகள் அழிப்பினால் வர இன்னொரு விளைவு எதுன்னா காலநிலை மாற்றமும் ஏற்படும் காடு வளர்ப்பின் முக்கியத்துவங்களில் ஒன்று மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது அது எது வீடியோ பாஸ் பண்ணிட்டு படிங்க ஒன்று மட்டும் தவறு அது எது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ நடப்பட்ட மரங்களால் மழையளவை அதிகரிக்க முடியாவிட்டாலும் காடு வளர்ப்பு மூலம் நாம் ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் இது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது காடு வளர்ப்பு மூலம் நாம் ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்பது மிகச்சரி ஆனால் நடப்பட்ட மரங்களால் மழையளவை அதிகரிக்க முடியாவிட்டாலும் கொடுத்துருங்க பாருங்கள் இது தவறு நடப்பட்ட மரங்களால் மழையளவை அதிகரிக்க முடியும் தரிசு நிலங்கள் பலத்த காற்றை வெளியேற்றி மண்ணரிப்பை ஏற்படுத்துகிறது மழையின் போது மேலும் மண் நீக்கப்படும் இதை காடு வளர்ப்பு தடுக்கிறது காடுகளை உருவாக்குவதால் தீவனம் விறகு மற்றும் பல வளங்களை அது வழங்குகிறது ஒவ்வொரு தொழில்களுக்கும் குறிப்பிட்ட வகை மரங்கள் தேவை குறிப்பிட்ட வகை மரங்களை வளர்க்க காடு வளர்ப்பு நமக்கு உதவுகிறது வாங்கரி மாதாய் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கென்யாவில் எவ்வியக்கம் நிறுவப்பட்டது விடை பட்டை இந்த இயக்கம் அதிகமான மரங்களை நட்டுள்ளது வாங்கரி மாதாயிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு என்ன விடை இரண்டாயிரத்தி நான்கு காடழிப்பு மூலம் அழைக்கப்பட்டுள்ள காடுகளை இயற்கையாகவோ அல்லது தேவைக்கேற்ப மரங்கள் நடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை காடாக்குதல் அப்படின்னு அழைக்கப்படுது பின்வரும் கூற்றுகளை ஆராய்க நம்பர் ஒன் காடாக்குதல் காடு வளர்ப்பு ஆகிய இரண்டும் ஒன்றே இது சரியா தவறா நம்பர் டூ சில காரணங்களால் வனப்பகுதியை இழந்த நிலப்பரப்பில் மரங்களை மீண்டும் நடவு செய்வதே காடாக்குதல் ஆகும் இது சரியா தவறா விடை ரெண்டு மட்டும் சரி ஒண்ணுல என்ன தவறுனா காடாக்குதல் மற்றும் காடு வளர்ப்பு ஆகிய இரண்டும் வேறு வேறுங்க முதலில் மரங்களே இல்லாத ஒரு பகுதியில் காடுகளை வளர்ப்பது டேஷ் விடை அதுக்கு பேர் காடு வளர்த்தல் முன்னாடி அந்த இடத்துல மரமே இல்லை ஆனால் இப்போ நான் புதுசாக விதைச்சி அதை நான் காடு மாதிரி உருவாக்குறேன்னா அதுக்கு பேர் காடு வளர்த்தல் ஏற்கனவே காடாக இருந்த பகுதியில் மரங்கள்லாம் வெட்டப்பட்டு அந்த நிலம் எம்டி கிடக்கும் கிடக்கும்பொழுது அங்கே மறுபடியும் மரம் வளர்கிறதுக்கு பேர் காடாக்குதல் காலநிலைக்கு நன்மை செய்வதோடு மட்டுமல்லாமல் காடாக்குதல் முக்கியமான விலங்குகளை பாதுகாக்கவும் உதவுகிறது காடாக்குதல் என்பது உயிரினங்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கிய அச்சுறுத்தலாக இருக்கின்ற வாழ்வியல் சீரழிவை தடுக்கிறது பின்வரும் கூற்றுகளை ஆராய்க நம்பர் ஒன் காடாக்குதல் காற்றில் கந்தகத்தின் அளவை குறைப்பதன் மூலம் நாம் சுவாசிக்கும் காற்றின் தரத்தை மேம்படுத்துகிறது இது சரியா தவறா நம்பர் டூ காடெழுப்பின் விளைவுகளை சரி செய்யவும் மற்றும் புவி வெப்பமடைதலை குறைக்கவும் இந்த காடாக்குதல் உதவுகிறது இது சரியாக தவறா விடை ஒன்று மட்டும் தவறு காடாக்குதல் காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைக்கிறது என்பது தான் சரி மரங்களின் வாயு பரிமாற்றம் வளிமண்டலத்தின் ஈரப்பதத்தை மீட்டெடுக்கவும் வெப்பநிலையை பராமரிக்கவும் உதவுகிறது பின்வரும் கூற்றுகளில் ஒன்று மட்டுமே சரி அது எது வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்லாம் படித்து பாருங்கள் நான் விடைய சொல்கிறேன் விடை ஆப்ஷன் டி மட்டும்தாங்க சரி மறு மூலம் சுற்றுச்சூழலை உருவாக்குவதால் இயற்கையின் மீது நல்ல விளைவை ஏற்படுத்துகிறது என்பது தான் சரி ஆப்ஷன் ஏல என்ன தவறுனா தாவரங்கள் அல்லது மரங்கள் வெட்டப்படும்போது அது காடாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது என்பது அப்பட்டமான பொய் அது தவறு நடப்படும் பொழுதுதான் அது காடாக்குதல் தாவரங்கள் அல்லது மரங்கள் வளர்க்கப்படும் போது அல்லது நடப்படும் போது அது காடழித்தல் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கோம் ஆப்ஷன் பிலையும் அப்பட்டமான பொய் கொடுக்கப்பட்டுள்ளது அதுக்கு பேரும் காடாக்குதல் தான் காடழிப்பு சுற்றுச்சூழலில் நேர்மறையான விளைவை கொண்டுள்ளது அப்படிங்கிறது தவறானது தான் காட்டை அழிக்கிறது என்பது எதிர்மறையான விளைவை தான் கொண்டுள்ளது எண்பத்தி எட்டு பின்வரும் கூற்றுகளில் ஒன்று மட்டும் தவறு அது எது ஆப்ஷன் ஏ காடு வளர்ப்பில் ஏற்கனவே காடு இருக்கும் பகுதிகளில் மரங்கள் நடப்படுகின்றன இது சரியா தவறா ஆப்ஷன் பி காடு வளர்ப்பில் ஒரு மரம் பெற ஒரு மரக்கன்று நடப்படுகிறது இது சரியா தவறா ஆப்ஷன் சி காடு வளர்ப்பின் மூலம் அதிக பகுதியை காடுகளின் கீழ் கொண்டு வருவது நடைமுறையில் உள்ளது இது சரியா தவறா ஆப்ஷன் டி காடாக்குதல் என்பது காடுகள் அழிக்கப்பட்ட பகுதிகளில் நடைமுறையில் உள்ளது இது சரியா தவறா கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல தவறானது ஆப்ஷன் ஏதான் காடு வளர்ப்பில் ஏற்கனவே காடு இருக்கும் பகுதிகளில் மரங்கள் நடப்படுகின்றன என்பது தவறானது காடு வளர்ப்பு அப்படின்னா ஏற்கனவே காடா இல்லாத ஒரு இடத்துல மரங்களே இல்லாத ஒரு இடத்துல புதிதாக மரங்கள் நடப்பட்டு அதை காடாக வளர்க்குறது தான் காடு வளர்ப்பு சரிங்களா மீதி கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து ஆப்ஷன்களும் சரி வீடியோ பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை படிச்சு பாருங்க காடாக்குதல் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை ஆராய்க காடாக்குதலில் வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கும் பதிலாக பல மரக்கன்றுகள் நடப்படுகின்றன இது சரியா தவறா நம்பர் டூ இது காடழிப்பை தவிர்க்க நடைமுறையில் உள்ளது இது சரியா தவறா விடை இரண்டும் சரி இந்தியாவில் கிட்டத்தட்ட எத்தனை வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆபத்தான நிலையில் உள்ளன என்று தெரிவிக்கப்படுகிறது விடை நூத்தி முப்பத்தி ரெண்டு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பின்வருவனவற்றுள் இந்தியாவில் ஆபத்தான நிலையில் உள்ள விலங்குகளில் சேராதது எது சேராதது பனிக்கரடி இந்த கேள்வியை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வங்காள புலி ஆபத்தில் இருக்குது ஆசிய சிங்கம் ஆபத்தில் இருக்குது ஊதா தவளை ஆபத்தில் இருக்குது மேலும் சில விலங்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனி சிறுத்தை இந்திய ராட்சச அணில் நீலகிரித்தர் சிங்கவால் குரங்கு இந்திய காண்டாமிருகம் ஆகியவை அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் ஆபத்தில் இருக்குது விலங்குகள் மற்றும் தாவரங்கள் அழியும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கான காரணம் அல்லது காரணங்கள் என்னென்ன விடை ரெண்டை தவிர அனைத்தும் அதாவது விலங்குகள் மற்றும் தாவரங்கள் அழியும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கான காரணம் காடழிப்பு வாழ்விட இழப்பு வேட்டையாடும் பழக்கம் இன்னும் ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களின் தலையீடு உலக புத்துயிர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது விடை மே இருபத்தி ரெண்டு அடுத்த கேள்வி ஒரு பொறுத்து வடிவில் இருக்கு உலக காடுகள் தினம் என்ன உலக நீர் தினம் என்ன சுற்றுச்சூழல் தினம் என்ன உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்ன விடை ஆப்ஷன் சி தாங்க சரியான விடை உலக காடுகள் தினம் என்பது மார்ச் இருபத்தி ஒன்று உலக நீர் தினம் என்பது மார்ச் இருபத்தி ரெண்டு உலக சுற்றுச்சூழல் தினம் என்பது ஜூன் அஞ்சு உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்பது ஜூன் இருபத்தி எட்டு சார் அப்போ செப்டம்பர் பதினாறு என்ன சார் செப்டம்பர் பதினாறு ஓசோன் தினம் அழியும் நிலையில் விளிம்பில் உள்ளவை என்னன்னு பாருங்கள் ஊர்வனல சில பள்ளிகள் ஆமைகள் மற்றும் முதலைகள் பறவைகளில் வல்லூர் கழுகு வண்டி குதிரை கழுகு மயில் புறா வாத்து பாலூட்டிகளில் புலிகள் சிங்கங்கள் கலைமான் மற்றும் பிளாக் பக் போன்ற மான் சிறு சிறு என்பது திபெத்தி ஆடு கஸ்தூரிமான் காண்டாமிருகம் யானைகள் நீலத்திமிங்கிலம் பறக்கும் அணில் காட்டுப்பூனைகள் தாவரங்களில் குடை மரம் மலபார் லில்லி ராஃப்லிசியா மலர் இந்திய மல்லோ முஸ்லி தாவரம் ஆகியவை அழியும் நிலையின் பிளும்பில் உள்ளவை பின்வருவனவற்றுள் எதை கொண்டு குறிப்பிட்ட இனங்கள் ஆபத்தில் உள்ளனவா என அறியலாம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு படித்து பாருங்கள் இதில் எதை கொண்டு ஒரு குறிப்பிட்ட இனம் ஆபத்தில் இருக்கிறதா நீங்கள் அறிவீங்க விடை இவை அனைத்தும் மேலும் நாம் எப்படி அறியலானா இனங்களின் மொத்த எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பதுக்கும் குறைவாக இருந்தால் அந்த இனம் ஆபத்தில் உள்ளது என்பதை நாம் அறியலாம் தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டது எது சார் தமிழ் மரவன் ஆப்ஷன்ல இல்லையே விடை ஏமன் பட்டாம்பூச்சி இந்த இனம் மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படுகிறது அங்கு காணப்படும் முப்பத்தி ரெண்டு வகையான பட்டாம்பூச்சிகளில் இதுவும் ஒன்று ஒரு இனம் ஆபத்தில் இருக்க அல்லது அழிந்து போக பல்வேறு காரணங்கள் உள்ளன அவற்றில் சேராதது எது ஒரு இனம் அழிஞ்சு வாழ்விட இழப்பு இயற்கை பேரழிவுகள் வேதிப்பொருட்கள் எனவே வீரியமில்லாத மரபு கடத்தல் என்பது இதற்கான காரணம் அல்ல வேறு சில காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல் மற்றும் வேட்டைக்கு உள்ளாக்கப்படுதல் மாசு புதிய வாழிடம் மற்றும் நோய்கள் ஆகியவை இந்திய அரசால் வங்காள புலிகளை பாதுகாக்க எந்த திட்டம் தொடங்கப்பட்டது கேட்பாங்க அதுக்கு சரி இந்திய வங்காள புலிகளை பாதுகாக்க திட்டப்புலி என்ற வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இது ஏப்ரல் ஒன்று எழுபத்தி மூணு அன்று செயல்படுத்தப்பட்டது புலி திட்டத்தின் கீழ் மூடப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது இதுதான் இந்தியாவின் முதல் தேசிய பூங்காவும் கூட விடை ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இது நவம்பர் பதினஞ்சிலிருந்து ஜூன் பதினஞ்சு வரை தான் திறந்திருக்கும் திட்டப்புலி என்கின்ற திட்டத்தின் காரணமாக இந்தியாவில் புலிகளின் மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன விடை ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது ரெண்டாயிரத்தி ஆறில் ஆயிரத்தி நானூறு ஆக இருந்தது மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு காட்டுப்பறவை மற்றும் விலங்கு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கடைசி கேள்வி இந்த வீடியோவோட தவறான இணை எது அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது இது தவறா வங்காள காண்டாமிருக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இது தவறா அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இது தவறானதா தவறான இணையா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இது தவறான இணையா விடை ஆப்ஷன் டி இதுதான் தவறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அல்ல ஆகவே இது தவறான இணை மீதி ஏபிசி ஆகியவற்றை படித்து பாருங்கள் இதெல்லாம் சட்டங்களின் வருஷங்கள் கொடுத்துருங்க கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே இந்த கேள்விகளை நீங்கள் எழுதி படிக்கிறதான் தான் ரொம்ப தீர்க்கமாக பறிந்திருக்கிறேன் ஆனால் நிறைய பேர் சார் எங்களுக்கு எழுத நேரம்னு கேட்குறதுனால இந்த பிடிஎஃபில் நீங்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க இந்த பிடிஎஃப்ல நீங்கள் பெற வழிமுறை நான் சொல்கிறேன் அடுத்த தேர்வில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி இருபது ஏழு மணிக்கு வரலாம் அடுத்த தேர்வில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே டாப்பிக்கில் இன்னும் நிறைய பள்ளி பாட புத்தக பாடங்கள் இருக்கின்றன இன்னும் நாம் ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட பேஜஸை கவர் பண்ண வேண்டியிருக்கு தொடர்ந்து இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு இருபத்தி ஒன்று புள்ளி மூணு இதெல்லாம் வெளிவரும் இந்த மெட்டீரியலை நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணி படிக்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த மெட்டீரியலை நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் அடுத்த தேர்வுகளை எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய இடிடபிள்யூ அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம்